அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு த கே டிவி. இன்னைக்கு நம்ம போடுற இந்த வீடியோ இன்றைய ஜென்ரேஷனா இருக்கட்டும், இல்ல போன ஜென்ரேஷனா இருக்கட்டும், எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பசங்கள் மாணவர்களும் மாணவிகளும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படிங்கறது நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன் மக்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துறேங்க. என்னன்னா, நேத்தி நான் வந்து கடத்தெருவு நாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஃபேமிலியோட. சோ வந்துட்டு இருந்தப்போ கடத்தெருவுல ஒரு ஹோல்சேல் ஷாப், அந்த ஷாப்பு அங்க வந்து ஒரு 20 வயசு பையன் பைக்ல இருந்துட்டு ஃபுல் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு இருந்தாப்புல பெட்டி ஃபுல்லா. சோ அப்ப புலம்பிட்டே எடுத்து வச்சுட்டு இருந்தப்போ அந்த கடைக்காரங்க அந்த பொண்ணு கேட்கறாங்க, ஏன்னா புலம்பிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சும்மா வந்து என்ன ஊசத்த விட மாட்டேங்கிறாங்க, கடைக்கு வா உட்காருன்னு அச்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் நான் என்ஜாய் பண்ற வயசு தானன்ற அந்த பையன் சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்ப நாங்க அடுத்தது ப்ராப் பண்றோம், என்னப்பா அவங்க வயசு கேட்கறப்போ 20 வயசு அப்படிங்கிறாரு. அப்பா என்ன கடை வச்சிருக்காரு, ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. சரி, ஏன் உங்க என்ன பிரச்சனை ஹோட்டல் உட்காரதுக்கு அப்படின்னு கேக்குறப்போ, ஆனா இந்த வயசு ஏன்னா யாராவது வேலை பார்ப்பாங்கன்னா யாராவது ஹோட்டல் உட்கார, அது இத்தனைக்கும் முதலாளியாக அப்பா உட்காருவாங்களா இந்த வயசுல, 20 வயசுனா சுத்துற வயசுனா, வேலை செய்யறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, கல்யாணம் பண்றதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, அப்பெல்லாம் சம்பாரிச்சுக்கணும் வேலை பார்த்துக்கணும், இப்ப சுத்துற வயசு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொன்னாப்புல. அப்போ இதே 20 வயசுலாம் எனக்கு தெரிஞ்சு 90s kids நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாம் 18 வயசுல 16 வயசுல ஏன் 10 வயசுலாம் வந்து பேப்பர் போட்ட காலம்லாம் உண்டு. இன்னைக்கு வந்து நீங்க காலையில நியூஸ் பேப்பர் போடுறதுக்காக நீங்க அந்த ஏஜென்சியில போய் பார்த்து பேசுறீங்க அப்படின்னா, சார் பேப்பர் போடுற சின்ன பசங்க வரவே மாட்டேன்றானுங்க சார், அவங்கலாம் வந்து பைக் கொடு 250 கொடு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறானுங்க. ஒரு காலத்துல வந்து ஏன் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பேப்பர் போடுறதுக்குன்னு சின்ன பசங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்துருவாங்களாமா, வந்துட்டு பேப்பரை வீடு பேப்பர் போட்டுட்டு அதுல ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த கமிஷனை வச்சு அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போற காலம்லாம் உண்டு சார். இப்பெல்லாம் வந்து சின்ன பசங்க கூட பேப்பர் போட சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு பைக் கொடுங்க, ஸ்கூட்டி கொடுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும், சைக்கிள்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு இந்த பசங்க கட்டண்டைட்டா பேசுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற அந்த மாணவ மாணவிகள் வளர்ந்துட்டு இருக்க சமுதாயத்துடைய மனநிலைமை எப்படி இருக்கு, அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தப்போ தெரிந்த நண்பர் ஒருத்தர் வந்து இந்த வீடியோஸ் மொத்தமா அனுப்பிச்சு விட்டுருந்தாரு மக்களே. ஆனா மக்களுக்கும் நான் அதை ஷோ கேஸ் பண்றேன், அதை பாருங்க.
மக்களே இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. நான் வந்து இந்த கலாச்சாரம் பண்பாடு இந்த மாதிரி விஷயத்தான் பத்தி நம்ம பேச போறதே இல்லைங்க. நம்ம பேச போற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன்லி திங் இஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் சைக்காலஜி, இதை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். இந்த கலாச்சாரம் பண்பாடுக்கு ஓரம் வச்சிடலாங்க, அதெல்லாம் இப்ப நம்ம அவசியம் இல்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எதிர் வீட்டுல ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு. சோ அவர் வந்து அவங்க வீட்டுல அவங்க வந்து அந்த அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பா எனக்கும் வந்து எப்பவுமே ஒரு சின்ன சண்டை இருந்துட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பையன் பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், கெட்டப்ஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்க அம்மாவுக்கு வந்து வேற மாதிரி அவங்க ஆஃப் பண்ணுவாங்க. அடிக்கடி இந்த ஏழை வந்து போலீஸ் அவங்க பையனை பிடிச்சிருவாங்க பைக்கை போறப்போ. என்னன்னு கூப்பிட்டு கேட்கிறப்ப என்னடா ஹேர் ஸ்டைல் அப்படி கேட்பாங்களாம் போலீஸ்காரங்க. அந்த வந்து இப்பெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு மக்கள், புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல் சொல்றாங்களாம். அது இந்த இடத்துல ஃபுல்லா மெஷின் கட் போட்டு மேல ஃபுல்லா முடி வச்சுக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல் அடிச்சலாம். அந்த ஹேர் ஸ்டைல் மேல இந்த கால ஜென்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு வெளியே போறப்போ ஹெல்மெட் போடாம வந்து பசங்க போறப்போ போலீஸ் பிடிச்சிடறாங்க. ஹெல்மெட் போட்டாலும் பிடிக்கிறாங்க, அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். பிடிச்சி என்னன்னா ஹேர் ஸ்டைல், பார்த்தா ரோடி பையன் மாதிரி இருக்கு, பொறுக்கி பையன் மாதிரி இருக்கு, நீ சீன் எடுத்துட்டு இருந்தியா அப்படின்னு இல்லாம கேட்கறாங்களாமா அந்த பையனை. சோ அந்த பையனுக்கு வந்து அந்த பையன் கேக்கிறப்ப அந்த பையன் சொல்றாப்புல, இப்பதான் நான் வச்சுக்க முடியும், வேற எப்ப வச்சுக்க முடியும், அடுத்து அடுத்து நம்ம வயசாக வந்து வச்சுக்க முடியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் வந்து சொல்றாப்புல. அப்ப இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நான் பண்ண முடியும், இப்பதான் நான் செய்ய முடியும், இப்பதான் நான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மக்கள் அந்த பசங்க இருக்கிறது நம்மளால தெளிவா உணர முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் எல்லாம் ஓரம் வச்சிடலாம் மக்களே. இந்த வீடியோஸ் பாத்திருப்பீங்க, அதுல வந்து ஸ்கூலுக்குள்ள நிறைய கேர்ள்ஸ் வந்து பசங்க மடியில படுக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா மடியில படுக்க வச்சுட்டு இருந்த பசங்கள்லாம் அவங்க மேரேஜ் பண்ண போறது கிடையாது. இப்போ நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ அவ இவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய இன்லாஸ் ஃபேமிலிஸ பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த பொண்ணுங்க வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரிங்க்ஸ் அண்ட் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பசங்களுடைய வீடியோஸ் எல்லாம் இதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு இன்லாஸ் ஃபேமிலிஸ் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அப்ப குடும்பத்துல குழப்பம் பிரச்சனை உண்டாகாதா அப்படிங்கிற முதல் கேள்வி நான் முன்வைக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பசங்க வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த டீச்சர்ஸ் அங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆம்பியன்ஸ் பாக்குறப்போ. அப்ப டான்ஸ் ஆட்டு இருக்கானுங்க, ரவுடிசமா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த சட்டையை போட்டு கழட்டி விட்டுறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் அவங்களோட பிஹேவியர்ஸே பார்த்தா நான் வந்து ஒரு ரகடான பையன் அப்படிங்கிற ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கிறாங்க அந்த பசங்க. இது வந்து நான் எந்த காலத்திலயும் எல்லா காலத்திலயும் இந்த ஒரு மனநிலைமை வந்து அந்த பசங்க வயசுல வந்துட்டு போறதுன்ற உண்மைதான். ஆனா இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்க ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன காரணம்னா, மேபி சினிமா இம்பாக்டா கூட இருக்கலாம். சினிமாவில வந்து ரவுடிசமா ஒரு பையன் ஒரு ஆள் இருப்பான், ஹீரோ இருப்பான், அவனை சுத்தி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு வருவா, அப்புறம் அவனை திருத்தி வந்து வாழ்க்கையை வேற மாதிரி மாத்தி கொண்டு போவா அப்படிங்கிற எண்ணங்கள்ல ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா அட்ராக்ஷனை எடுக்கிறதுக்காக கூட இந்த பசங்களை ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்படி பிஹேவ் பண்ணலான்றது நமக்கு புரியுது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் கேட்கறேன் அந்த பசங்களை பார்த்துட்டு, இதே சினிமா நடிக்கிற ஹீரோஸ் ரியல் லைஃப்லயும் ரவுடியா திமுரா இருந்தா அவங்க பிடிக்குமான்றதா முதல் கேள்வி. எல்லாருக்கும் மனசுலையும் நம்ம தெரிஞ்சிருக்கும், மசுரகன் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்லயும் வந்து பயங்கர ரகடா ஒரு மாதிரி திமுறா தான் பேசிட்டு இருப்பாரு. மசுரகன் வராரு, அதே கூட வந்து பிரகாஷ் வராரு அப்படின்னா யாரை போய் பாப்பீங்க நீங்க, யார வந்து நீங்க அட்மயர் பண்ணுவீங்கன்றது சிம்பிள் கேள்வி. யாரையும் குறையா நிறைய சொல்லவே இல்லை மக்களே, பட் அவனோட அப்பியரன்ஸ், அவனோட ட்ரெஸ்ஸிங்ஸ், அவனோட பிஹேவியர் மட்டும் வச்சு நான் பேசலாம். இடத்துல மசுரகன் வராரு, பிரகாஷ் ராஜ் வராரு அப்படின்னா பசங்க போய் யார்கிட்ட போய் கையெழுத்து வாங்குவாங்க, யார்கிட்ட போயிட்டு போட்டோ எடுத்துப்பாங்கன்றது முதல் விஷயம். அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இந்த ஸ்கூல் லைஃப்ல வந்து பையன் இருந்தாலும் அவன் ஓடி போறது பிரகாஷ் கிட்ட தான் போவான். அடுத்த சூர்யா வச்சுக்கலாம் அந்த இடத்துல, இல்ல விஜய் வச்சுக்கலாம். இப்ப விஜய் எல்லாம் வந்து ரகடா திமுரா அப்பெல்லாம் வரது கிடையாது. இப்ப ரகடா திமுரா வர ஒரு ஆக்டரையும் டீசென்டா வர ஆக்டரையும் வச்சு பாக்குறப்போ இன்ஸ்பைட் ஆஃப் தியர் ஃபேம் யார்கிட்ட மனித போக தோணும், பொண்ணு யார்கிட்ட போய் பேசுவாங்க? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். சோ என்னதான் சினிமாக்குள்ள சினிமான்றது ஒரு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டோரிங்க, அது வந்து நம்பிட்டு அது மாதிரிதான் இருக்கணும் ரியல் லைஃப்ல அப்படிங்கறதுலாம் வந்து ஹம்பக்கான விஷயம்ன்ற திருமணம் இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன். சினிமாவில் இருக்கமான ரியல் லைஃப்ல நீங்க வாழவே முடியாது, தட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா சினிமால வந்து ஒரே பாட்டை பணக்காரன் ஆயிட முடியும், ரியல் லைஃப்ல வாய்ப்பே கிடையாது. சினிமால வந்து ரவுடியா இருக்கணும் பார்த்து பொண்ணு வந்து தேடி திரும்பி விழுவாங்க, இப்படி போனா பொண்ணுங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, போலீஸை குடிச்சு கொடுத்துருவாங்க. சோ இதெல்லாம் ரியாலிட்டி, இதெல்லாம் ரியாலிட்டி ஆக்சுவலா. சோ நீங்களே ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கே ஒரு அசிங்கம் தோணும், அருவறுப்பு தோணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லா ஜென்ரேஷனும் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்க விரும்புற விஷயம் என்ன, இந்த பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா, பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் இப்ப இருக்கிற சொசைட்டில, அது முக்கியமா இந்த உங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இன்டர்நெட்டா இருக்கட்டும், சுத்தி உங்க அப்பா உங்க சித்தப்பா உங்க அண்ணன் எல்லாம் வந்து அவங்களுடைய ஹாபிச்சுவேட்டா இருக்கட்டும், அந்த ஹாபிச்சுவல்ஸா இருக்கட்டும், குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களையும் தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்தான்.
ஆனால் அதை கொஞ்சம் நீங்க இந்த வயசுல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிறப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நமக்கே இந்த காசை போய் அங்க வேஸ்ட் பண்ணோம், நம்மே அப்படி திமுறா பிஹேவ் பண்ணோம், நம்மே இந்த இடத்துல வந்து ஒரு பையனை என்டர்டெயின் பண்ணோம், நம்மே ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நம்ம க்ளோஸா தேவையில்லாம போனோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகும் உங்க மனசுல பாத்தீங்கன்னா. இப்ப இதை பத்தி ஒரு டீடைல் அனலைஸ் பண்றப்போ ஏன் இந்த பசங்க ரகடா இருக்கிறாங்க, ஏன் இந்த பொண்ணுங்க இந்த வயசுல இதெல்லாம் செய்யறாங்க, எப்படி இவங்கெல்லாம் வந்து மனநிலை மாறுது அப்படிங்கறத பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஸ்கூல் லைஃப்ல அதிகப்படியான போதைப் பொருட்கள் புழங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆந்திராஸ்ல இருந்து நிறைய போதைப் பொருட்கள் வந்து இங்க ஈஸியா கைமாறுறதாகவும், அதுவும் இந்த ஸ்கூல் என்வரான்மெண்ட்ல வந்து ரொம்ப ஈஸியா வெவ்வேறு பொருட்களில் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்குள்ளெல்லாம் வந்து வச்சு அதை புழங்குறதாகவும், கொஞ்சம் ஒரு ஒரு எயித்து நைன்த்துக்கு மேல போறப்போ ரொம்ப ஈஸியா பசங்க வந்து காஞ்சாக்கு அடிக்ட் ஆகிறதாகவும் ஒரு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. சோ முக்கியமா ரெண்டு விஷயம் பாக்கணும், ஒரு தரப்புல கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் இந்த போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம பாத்துட்டு இருக்கோம் டெய்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கஞ்சா வச்சு பிடிக்கிறாங்க, பட் ஸ்டில் என்னதான் இவங்க பிடிச்சாலும் திருப்பி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூட ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவுக்கு இந்த போதைப் பொருட்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பசங்க மனநிலை மாற வேண்டும். அடுத்தது பசங்களை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணும் மோல்டு பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்னு ஆர்ட் ஃபார்ம், சினிமாஸ் முக்கியமா. சினிமாஸ் வந்து டீசென்ட் வே ஆஃப் பிலிம் மேக்கிங்ஸ் வர 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 பசங்க அதை பார்த்து தப்பா இன்ஸ்பயர் ஆகாம சரியா இன்ஸ்பயர் ஆவாங்கன்ற செகண்ட் விஷயம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கம்பல்சரியா செக்ஸ் எஜுகேஷனும் மாரல் சயின்ஸ் எஜுகேஷனும் நிச்சயமா கொண்டு வரப்படணும். ஒரு காலத்துல 90s கிட்ஸா படிச்சப்போ மாரல் சயின்ஸும் சப்ஜெக்டே இருந்துச்சு மக்களே, ஆனா இப்ப அது கிடையாது. இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு நேம்ஸேக்கு ஏதாவது கிளாஸஸ் இருந்தாலும் அதை வந்து வேற டீச்சர்ஸ் அதை வாங்கிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் கண்டிப்பா மாரல் சயின்ஸும் செக்ஸ் எஜுகேஷனும் ஸ்கூல்ல இருந்து அது வந்து சிபிஎஸ்இ ஆர் ஸ்டேட் போர்டு ஆர் மெட்ரிக் ஒட்டவர் அதை கண்டிப்பா கொண்டு வரணும்ன்றது இது ஒரு கோரிக்கையா நம்ம வந்து முன்வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் கொண்டு வரப்பட்டால் அடுத்த ஜெனரேஷன்ஸ் இந்த மாதிரி கச்சராவா இருக்கிற ஜெனரேஷனா இல்லாம கொஞ்சம் மாற முடியும், மாறலாம் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.